நான் நினைக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட அளவு 6 ரூபாய் 7 ரூபாய் ஒரு விலை சூத்திரத்தின் அடிப்படையிலே கடந்த ரணில் மைத்திரி அரசு இருந்த பொழுது விலையேற்றம் நடைபெற்றதை காரணம் காட்டி இந்திய நாட்டின் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் துவிச்சக்கர வண்டியிலே பாராளுமன்றத்துக்கு வந்தார். ஆனால் இன்று அவர்களால் ஒரு லிட்டர் பெட்ரோலுடைய விலை 23 ரூபாய் வரையும் டீசல் 12 ரூபாய் வரையும் மண்ணெண்ணெய் 7 ரூபாய் வரையும் விலையேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய அளவிலே இந்த மக்களை படுகுழி பாதாளத்திலே தள்ளுகின்ற வேலையை இந்த அரசாங்கம் மேற்கொண்டிருக்கிறது. அதுக்கு பல காரணங்கள் சொன்னாலும் உலகத்திலே அல்லது ஆசியாவிலே ஏனைய நாடுகளை விட இங்குதான் பெட்ரோல் விலை குறைவென்று கூட அவர்கள் சொன்னாலும் அந்த நாடுகளில் இருக்கின்ற அரிசி விலை, மாவின் விலை, ஏனைய உணவுப் பொருட்களுடைய விலைகளோடு ஒப்பிடுகிற பொழுது இலங்கையிலே அவற்றுக்கான விலை மிக அதிகமானது. இந்த எரிபொருளுடைய விலை என்பது தனியே எரிபொருளுக்கு மட்டுமல்ல, எரிபொருளை பயன்படுத்துகின்ற போக்குவரத்தில் இருந்து உணவு தயாரிப்புகளில் இருந்து அடுத்ததாக இந்த கேஸ் எரிவாயுவுக்கான விலையும் கூட்டப்பட இருக்கின்றது. ஆகவே மக்களுடைய உணவிலும் வாழ்க்கையிலும் பாரி அளவில் இந்த அரசாங்கம் கை வைத்திருக்கிறது. குறிப்பாக இந்த அரசாங்கம் ஒரு தாண்டு கொண்டு போற கப்பலுக்கு சமனானது. தான் தாழுகின்ற நிலையிலும் நீரோ மன்னன் பிடில் வாசித்தது போல இந்த நாட்டினுடைய தலைவர் இந்த ஏழைகளின் கண்ணீரிலே பிடில் வாசித்துக் கொண்டிருக்கிறார். அதே போல இந்த ஏழைகளின் கண்ணீரிலே அவருடைய அரசு சவாரி விட்டு கொண்டிருக்கிறது. சிங்கள மக்கள், முஸ்லீம் மக்கள், தமிழ் மக்கள் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று சிங்கள மக்கள் வெறுப்படைந்து போயிருக்கிறார்கள். தாங்கள் தங்களுடைய தெரிவும் இனவாத அடிப்படையில் தாங்கள் அளித்த வாக்கும் இந்த மண்ணிலே எவ்வளவு கேவலமான ஒரு முடிவை நாங்கள் எடுத்து விட்டோம் என்று அவர்கள் நினைக்கும் அளவுக்கு அவர்களுடைய மனநிலைகளை இன்று புரிய வைத்திருக்கிறது. ஆகவே இன்றைய இந்த நாட்டினுடைய அதிபர் தலைமையிலான அரசு எரிபொருள் ஏற்றத்தின் விலையேற்றத்தின் ஊடாக எல்லா மக்களுடைய அடித்தள வாழ்வை ஆட்டங்காண வைத்திருக்கிறது. அதிலும் இந்த கொரோனா என்கிற கொள்ளை நோய் பரவி இருக்கிற சூழலில் வாழ்வாதாரத்துக்காக இயங்குகிற மக்கள், அன்றாடம் காட்சி பிழைக்கின்ற மக்கள், அவருடைய வாழ்க்கையெல்லாம் கேள்விக்குறியாக இருக்கிற பொழுது எரிபொருளுடைய விலை என்பது அவர்களை இன்னும் படுபாதாளத்துக்குள் தள்ளியிருக்கின்றது.